ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாப் எல்லா எக்ஸாம்லையும் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இருக்குங்க அப்படி அது என்ன தான் கொஸ்டின் வாங்களே நாமளும் தெரிஞ்சுக்குவோம் அந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தோன்னா அமிலங்கள் தான் இந்த ஃப்ரூட்ஸில் என்ன அமிலம் இருக்குது அந்த வெஜிடபிள்ஸில் என்ன அமிலம் இருக்குதுன்னு கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லேயும் கேட்பாங்க அதுக்கு முன்னாடி ஒரு வேதிப்பொருள் அமிலமாக இல்லை காரமான எப்படி ஃபைன் பண்ணுறோன்னா அதனோட பிஹெச் வேல்யூவை பொறுத்து தான் ஒரு வேதிப்பொருளோட பிஹெச் வேல்யூ ஜீரோவிலருந்து ஏழுக்கு குறைவாக இருந்தால் அது அமிலம்னு ஏழுலேருந்து பதினாலு வரைக்கும் இருந்தால் அது காரம்னு சொல்கிறோம் இந்த ஏழுங்கிறது நடுநிலைமையானதோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதில் காட்டுற இமேஜஸோட அமிலங்களின் பெயர்லாம் என்னென்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியுதான்னு நம்ம பார்ப்போம் தெரியலைனாலும் அதில் தப்பு எதுவும் இல்லை தெரிஞ்சுக்கலாம் வாங்க பால் தயிரில் லாக்டிக் அமிலம் ஆப்பிளில் மாலிக் அமிலம் குளிர்பானங்களில் கார்போனிக் அமிலம் சிட்ரிக் அமிலம் வந்து எலுமிச்சை ஆரஞ்சில் இருக்குது அது மாதிரி வினிகரில் அசிட்டிக் அமிலம் தக்காளியில் ஆக்சாலிக் அமிலம் எறும்போட கொடுக்கல ஃபார்மிக் அமிலம் திராட்சையில் டார்டாரிக் அமிலம் கத்தரிக்காயில் அஸ்கார்பிக் அமிலமும் தேநீரில் டானிக் அமிலமும் இருக்குது யூரிக் அமிலம் சிறுநீர்லையும் சல்ஃபியூரிக் அமிலம் விற்றியால் எண்ணெயிலையும் இருக்குது பித்த நீரில் கோழிக் கமிலமும் கொழுப்பில் ஸ்டியோரிக் அமிலமும் இருக்குது நாள்பட்ட வெண்ணெயில் பியூட்ரிக் அமிலமும் வெங்காயமில் அனலின் அமிலமும் இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் எதில் எந்த அமிலம் இருக்குதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இதில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடு இல்லை பொறுத்துக்க இது மாதிரி எதாவது இல்லை கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து வரும் உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது இப்போ ஆக்ஸிஜன் வந்து நம்ம உடம்புக்கு எவ்வளோ முக்கியமோ அதை மாதிரி சமைக்கிறதுக்கு தக்காளி முக்கியம் இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி புரியுமோ நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் இருந்தால் சரிதான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதனோட பிஹெச் வேல்யூலாம் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக அதுவும் கேட்பாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன கொஸ்டின்னோ எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க